வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நட்ஸ் பட்டர் சாண்ட்விச், அதாவது இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக ஹெல்த்தியானது, அது இல்லாமல் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் அரை கப் முந்திரி பருப்பும் அரை கப் பாதாம் பருப்பும் சேர்த்து நல்லா நம்ம கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப வறுபடணும்னு இல்லை, மீடியமாக வறுபட்டால் போதும். இப்போ நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு கிரைண்ட் ஆயிடுச்சு. இது கூட பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் வந்து கொட்டை எடுத்தது, அதுவும் வந்து நம்ம முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இப்போது பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் காஞ்ச திராட்சை, இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம பேரிச்சம்பழம் திராட்சையெல்லாம் போட்டிருக்கறனால இதுக்கு ஸ்வீட் வந்து அதிகமாக தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த வெண்ணெயை நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். இப்போது வெண்ணெயை சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு சரியாக வந்துருச்சு. இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஸ்வீட் எவ்வளோ அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்துக்கலாம். அதாவது நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய அந்த நட்ஸ் பட்டர் இது வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு, நல்லா வாசனையும் நல்லாயிருக்கு. இதை நம்ம வந்து ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நான் ஒரு ப்ரெட்டில் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைன்றப்ப நாம் எப்போ வேணுமோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டில், சப்பாத்தியில் எதில் வேணுமோ அதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வெறும் பட்டரே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லாம உங்களுக்கு பாருங்க அப்ளை பண்ணோன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய நட்ஸ் பட்டர் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிருக்கு. சாண்ட்விச் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இது ஃபுல்லாக ஹெல்த்தியானது. இதை செஞ்சு பார்த்து உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.